सच्चिदनंदय विश्वत्पत्ति हेतवे तापत्रेय विनाशा श्रीकृष्णा वो नुम भागीषा यदने लक्ष्मीस वक्षसि यस्ते हृदय संविद तम नृसींहम अहम भजे जन्मा यतरतवभिघस्वराट तेने ब्रह्मय आदि कव मुख्यंति यसूरय तेजो वारिमृदर्गो पृषाद धाना स्वन सदा सत्यं परं धीमहि आयुर्वेद धनुर्वेदम गांधर्वद्मा स्थपत्यम चसृज्व क्रमात्वादिमुखाणी पंचम वेदमीश्वर सर्वे वक् ससृजे सर्वदर्शन षोडशी उत पूवक्ता अग्निष्टुत अग्निष्ट 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 अथ अतिरात्रौ च वाजपेयं विद्यादनम विद्यादानं धर्म धर्मस्य ஆசிரமான்ஸ்டியம் அசிஜது வேதங்களினுடைய ஒரு சிருஷ்டி எப்படி ஏற்பட்டதுன்னு விதிரு மைத்ரேயர்ட்ட கேட்க ஒவ்வொரு முகத்திலிருந்து எப்படி எப்படி எதை வைத்து கொண்டு எவ்வாறு அவர் வந்து சிருஷ்டி பண்ணாருன்னு எனக்கு டீடைல்டா சொல்லுங்க ஆஹ் விவரணமா எனக்கு வந்து சொல்லணும்னுட்டு கேட்டப்போ மைத்திரேயர் சொல்றார் பூர்வாதிபிகி முகைஹி அப்படின்னு சொல்லி பூர்வ கிழக்கு முகமா இருக்கக்கூடியது கிழக்கு மேற்கு தெற்கு வடக்குன்னுட்டு ஒவ்வொரு டிரெக்ஷன்ல இருந்தும் கிரமாத்து ஒவ்வொரு வேதங்கள் உற்பத்தி ஒவ்வொரு உபவேதங்களும் உற்பத்தி ஆச்சு நான்கு உபவேதங்கள் நான்கு வேதங்கள்ரு கியூ சாம அதர்வ நான்கு உபவேதங்கள் ஆயுர்வேதம் தனுர்வேதம் காந்தர்வேதம் ஸ்தாபத்தியம் இந்த ஸ்தாபத்தியம்ங்கிறது கோவில் அமைக்கிறது குளங்கள் இது இப்போ வீடுகள் எப்படி அமைக்கிறது அதுக்கப்புறம் ஸ்கல்ப்சர் ஒரு அம்பாளுடைய செ சிலையை இது பண்றதோ செதுக்கிறதோ அதுக்கு உண்டான ஒரு ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் அதெல்லாமும் அதுல இருக்கும் அந்த ஸ்தாபத்திய வேதம் உண்டு இது ஒவ்வொரு உபவேதமும் ஒவ்வொரு வேதங்களுடன் அது வந்து சேர்ந்து இருக்கு அது தவிர இத்திஹாச புராணங்கள் பஞ்சமம் வேதம்னுட்டு பாரத பஞ்சமோ வேதகான்னு இருக்கு மகாபாரதம் பஞ்சமம் வேதகான்னு சொல்லி ஐந்தாவது வேதமாக மகாபாரதம்னு சொல்ற ஈவன்தோ இனிமேதான் ஏற்பட போறது இந்த சிருஷ்டி ஏற்படும் பொழுதே அவர் வந்து அஞ்சாவது வேதமாக மகாபாரதத்தை சிருஷ்டி பண்ணார்ன்னு சொன்னா அது வந்து க்ரனாலாஜிக்கலி அது ஒட்டி வராத மாதிரி தோணும் பிரம்மாவனுடைய மனசுல இதெல்லாம் உண்டாகிறதுக்கு உண்டான ஒரு பீஜத்தை முன்னாடியே அவர் வந்து வியாசருடைய மனசுல போட்டுட்டாருன்னு சொல்லலாம் அப்படி எடுத்துட்டோம்னா நமக்கு வந்து இதிகாச புராணங்கள் பேதம் இது எல்லாத்தினுடைய ஒரு பீஜம் ஏற்கனவே அது வந்து உண்டாயிடுத்து அதை வந்து சிருஷ்டி பண்ணியாச்சு பிரம்மா அல்லது பாரத பஞ்சம வேதகான்னு சொல்லி அஹ் நாட்டியசாஸ்திரத்தை வந்து பாரதம் பரத நாட்டிய சாஸ்திரம் பரதர் எழுதினதுங்கிறதுனால பரத நாட்டிய சாஸ்திரத்தையும் அப்படி சொல்றோம் அதுக்கப்புறம் வேத வேதத்தினால ஏற்படுகின்ற யாகங்கள் ஒவ்வொரு முகத்திலிருந்து ரெண்டு ரெண்டு யாகங்கள் வந்தது சோடசி உக்தி உக்த அதுக்கப்புறம் புரீஷி அக்னிஷ்டோமம் ஆப்தோரியமா அத்திராத்திரம் வாஜபேயம் கோசவம் சகோசவம் இந்த மாதிரி உங்களுக்கு வந்து ரெண்டு ரெண்டு யாகங்கள் ஒவ்வொரு முகத்திலிருந்தும் வந்தது தர்மத்தினுடைய நாலு பாதங்களை சிருஷ்டி பண்ணார் வித்யா தானம் தபக சத்தியம்னு அடுத்தது ஆசிரமங்கள் பிரம்மச்சரியாசிரமம் கிரகஸ்தாசிரமானம்யாசம் ஆசிரமங்களையும் சிருஷ்டி செய்தார் விறத்திபிகி சகா அதனுடைய ஒரு போக்குகளுடன் கூட அதாவது இந்த ஆசிரமத்துல இருக்கும் பொழுது எப்படி நடந்துக்கணும் அப்படிங்கிற அந்த விற்பி ஜீவிகா அதையும் சேர்த்து அவர் வந்து சிருஷ்டி செய்தார் அந்த ஒவ்வொரு ஆசிரமத்துக்குள்ளையும் நாலு நாலு பகுதியா பிரிக்கிறார் அதுல ஒவ்வொரு ஒன்னுத்தை காட்டிலும் அடுத்தது இவை கிரிஹே சிலோஞ்ச இவை கிரகே இது ஒவ்வொன்னுமே முதல் நாலு சொல்றது வந்து பிரம்மச்சரியாசிரமத்துக்கு சொல்லக்கூடிய ஸ்டேஜஸ் ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ் என்ன சாவித்ரம் இதுக்கெல்லாம் நம்ம வந்து எக்ஸ்பிளனேஷன் ஸ்ரீதர வச்சுட்டு தான் நம்ம போக முடியும் அதனால வியாக்கியானத்தை படிச்சுட்டே வரேன் பிரம்மச்சரியாதி ஆசிரமேஷு ஏகைகசிய சாத்துர்வித்யம் ஆக ஒவ்வொரு ஆசிரமத்திற்கும் சாத்துர்வித்யம் நான்கு வகைகள் இருக்கின்றன அதுல முதல்ல சாவித்ரம் பிரம்மச்சரியே அந்த சாவித்ரம்ங்கிற ஒரு ஸ்டேஜ் என்ன அதுக்கு என்ன எக்ஸ்பிளனேஷன்னா உபநயனாதாரபிய காயத்ரிம் அதியானசிய திரி உபநயனம் ஆரம்பிச்சு காயத்ரி உபதேசமாகி அத வந்து மூன்று நாள் அவன் வந்து ஸ்ரத்தையோட பண்ணானே எனில் பிரம்மச்சரிய விரதத்தை மேற்கொண்டு மூன்று ராத்திரி அதாவது மூன்று பொழுது சோ த்ரீ டேஸ் அண்ட் த்ரீ நைட்ஸ் அவன் அந்த பிரம்மச்சரிய விரதத்தை மேற்கொண்டு காயத்ரிய அவன் உபாசனை பண்ணினான்னா அந்த ஸ்டேஜ் இன் லைஃப் அதுக்கு வந்து சாவித்திரம்னு பேரு அடுத்தது பிராஜாபத்தியம்னு பேரு விரதானி ஆச்சரதகா சம்பத்சரம் பிரம்மச்சரிய விரதத்தை ஆச்சரணம் அத வந்து மேற்கொள்ளும் பொழுது ஒரு வருஷ காலம் அவன் அத வந்து அண்டர்டேக் பண்ணிட்டான்னா அதை செய்யறதுக்கு அப்போ அவனுக்கு வந்து பிராஜாபத்தியம்னு பேரு அந்த இடத்துல ஒரு வருஷம் முடிய விரதங்களை அனுஷ்டானம் செய்கிறவன் அந்த விரதத்திற்கு பிராஜாபத்தியம்னு பேரு அடுத்தது பிராமம் பிராமம்ங்கிறது என்ன வேத கிரகணாந்தம் இது வந்து வேதத்தை பரிபூர்ணம் அதாவது வேதாத்தியானத்துக்காக குருகுலம் போன பிறகு வேதத்தை கற்று எவ்வளவு நேரம் ஆகிறதோ அந்த காலம் வரையில் உள்ள விரதத்துக்கு பிரம்மம்னு பேரு சோ விரத வேத கிரகனா அந்தம் வேதம் கத்து கற்றுக்கொண்டு முடித்த பிறகு அது வந்து இன்னொன்னு விவாக பரியந்தம்னு ஒண்ணு இருக்கு அதாவது விவாகம் ஆகும் வரையில் வேதத்தை படிச்சுட்டும் அதுக்கப்புறம் விவாகம் மூணு நாள் காயத்ரி அனுசந்தானம் பண்ணிட்டு அதுக்கப்புறம் வேற வேலைக்கு போயிடலாம் கிரகஸ்தாசிரமத்துக்கு போயிடலாம் பிராஜாபத்தியம் ஒரு வருஷ காலம் அந்த விரதத்தை ஆச்சரணம் பண்ணிட்டு அதுக்கப்புறம் பிராமம் கரிச்சு வேத கிரகணானந்தம் வேதாபியாசம் செய்யும் வரையில் அந்த ஒரு விஷயத்தை கடைபிடிக்கிறதுங்கிறது உங்களுக்கு பிராமம்னு பேரு அடுத்தது ப்ரஹத்ங்க ஆ மரணம் அல்லது ஆஜீவம் இருக்கும் வரையில் கடைபிடிக்க வேண்டிய நைஷ்டிகம் நைஷ்டிகம்னா நைஷ்டிக பிரம்மச்சாரின்னு சொல்றோமே சோ யாரு வந்து பிரம்மச்சரிய விரதத்தை ஆஜீவம் கடைசி வரையில் மரண மரணம் வரையில் அதை வந்து கடைபிடிச்சு ஃபாலோ பண்றாளோ அவர்களுக்கு ப்ரகத்தின்னு பேரு அப்போ வேதா வேதாத்தியனம் செய்து அதுக்கப்புறம் அந்த பிரம்மச்சரியத்துக்கு ஒரு பிராமணனுக்கு உண்டான சகல விதமான அந்த ஒரு பர்டிகுலர் யஜனம் யாஜனம் அத்தியனம் அத்தியாபனம் இந்த முறைகளை மாத்திரம் ஃபாலோ பண்ணிட்டு பிரம்மச்சரிய ரதத்தையும் மேற்கொண்டு விவாகம் செய்து கொள்ளாமல் நைஷ்டிகமாக இருந்தானே எனில் அப்போ ப்ரஹத்துன்னு பேரு அந்த ஒரு ஆசிரமத்துக்கு சோ இதுல பிரம்மச்சரிய ஆசிரமத்துல சாவித்திரத்தை விட பிராஜாபத்தியம் ஒசக்தி விட பிரம்மம் ஒசக்தி பிரம்மத்தை விட பிருகத்துங்கிறது தான் ஒசக்தி அடுத்த ஸ்டேஜஸுக்கு கிரகஸ்தாசிரமம் இப்ப இந்த பிரம்மச்சரிய ஆசிரமத்தில இருந்து கிரகஸ்தாசிரமத்துக்கு ஒருத்தன் வரா ஐதர் ஹீ கேன் கம் ஃப்ரம் சாவித்ரம் இல்ல பிராஜாபத்தியத்தில இருந்து வரலாம் இல்ல பிரம்மத்தில இருந்து வரலாம் அப்ப கிரகஸ்தாசிரமம் வந்த உடனே அதுலயும் நாலு பிரிவினைகளை சொல்றார் வார்த்தா சஞ்சய சாலீன சிலோஞ்ச வார்த்தாங்கிறச்சே கிருஷ்யாதி விருத்தி நிஷித்தம் செய்யாமல் இருக்கக்கூடிய என்னென்ன அக்ரிகல்ச்சர் இருக்கோ கிருஷி அக்ரிகல்ச்சர் அதனால வரக்கூடிய விருத்தி சோ நமக்கு வந்து நிஷித்தமா இல்லாத காரியங்கள் எல்லாம் செய்தால் மேலும் நம்ம வந்து அக்ரிகல்ச்சர்னாலதான் அப்போ அந்த காலத்துல உங்களுக்கு வந்து ஒரு ஜீவிகா ஏற்படுங்கிறதுனால அந்த அக்ரிகல்ச்சரை மெயினா வந்து பிராதானியமாக வச்சு இங்க சொல்றார் சோ கிரகஸ்தாசிரமத்துல இருக்கக்கூடியவன் கிருஷிங்கரிச்சி தேர் ஆர் அண்ட் ரூல்ஸ் தேர் அது வந்து சப்தமஸ்கந்தத்துல அவர் இன்னும் விவரணமா சொல்றார் சில வியாக்கியத்தாக்கள் வந்து அத இங்க ஒரு ஒரு குறிப்பிடுற மாதிரி அவ அத சொல்ற அதாவது அனிஷித்த கிருஷிங்கரிச்சு ச பத்திர சாலித அஷ்டகவ கிருஷ்டேத்திரம்ங்கிற மாதிரி நிறைய அதுல ரூல்ஸ் இருக்கு சப்தமஸ்கந்தம் வரும் பொழுது நம்ம அதை இன்னும் டீடைல்டா பார்க்கலாம் சோ வேதத்துல நிஷேதம் செய்யாதபடிக்கு என்னென்னலாம் நம்ம வந்து ஒரு விவசாயம் பண்ணலாமோ அந்த மாதிரி விவசாயம் பண்ணி தியான தானியங்களை சேர்க்கும் முறைங்கிறது வார்த்தா வார்த்தா இங்க ஜீவிகா சர்வைவல் அடுத்தது சஞ்சயகான் இருக்கு சஞ்சயகாங்கும்பொழுது யாஜனாதி விற்த்திஹி ாஜனம்ங்கிறத விருத்தியா எடுத்துக்கிறது சோ யாஜனம்னா இன்னொருத்தருக்கு யாகம் செய்து வைத்து அதனால் சம்பாதிக்கக்கூடியது அதிலிருந்து வரக்கூடிய தானியங்களை தானமாக கொடுக்கக்கூடிய அந்த தானியங்களை வச்சுட்டு ஜீவிகா ஆஹ் நடத்துறது சோ சஞ்சயம் யாஜனம் யாஜனம்னா யா யாகம் செய்திப்பது தான் செய்யறதுங்கிறது ஒண்ணு இன்னொருத்தருக்கு பண்ணி வைக்கிறது அப்போ அவளுக்கு போய் பண்ணி வச்சு அதனால வரக்கூடிய விற்பி அதுல நம்மளுடைய ஒரு ஜீவனம் நடக்கிறதுன்னா அந்த ஸ்டேஜ் ஆஃப் லைஃபுக்கு சஞ்சயான்னு பேரு ஷாலீனம் இது வந்து அயாச்சித விற்த்தி அயாச்சித விருத்தி யாஜிக்காமலேயே பொருள் சம்பாதிக்கிறது இன்னொருத்தர்கிட்ட போய் நிக்கல தானா வந்து வீட்டுக்கு சேர்றது அது ஷாலீனம்னு பேரு யாரோ ஒருத்தர் கொண்டு வந்து தரா நீங்க பண்றது புண்ணியமான காரியம் அதனால நான் உங்களுக்கு கொண்டு வந்து சொல்லி தரேன் கொண்டு வந்து பாருங்க அதை வச்சு விற்த்தி அதை தாண்டி வெளியில போய் ஒரு சம்பாத்தியத்துக்கோ போய் எதுவும் பண்றது கிடையாது நாலாவது கிரகஸ்தாசிரமத்தினுடைய போர்த் ஸ்டேஜ் என்னன்னா பதித்த கணிஷ கண விருத்தி பதித்த விழுந்திருக்க கூடிய கணம் இவைகளினால் சாப்பிடக்கூடியது பதித விழுந்து கூடியது அதாவது வயல்கள்ல அங்கங்க உதிர்ந்து கிடக்கும் அந்த நெல்லு தானியங்கள் இதெல்லாத்தையும் பொறுக்கி கொண்டு வந்து அத அதை வச்சுண்டு ஜீவிகா நடத்துறதுங்கிறது சிலோன் சகா இதெல்லாம் அறுவடை எல்லாம் நடக்கும் பொழுது நிறைய உங்களுக்கு அங்கங்க செதறி இருக்குமோ இல்லையோ எல்லாரும் எடுத்துண்டு கட்டி எடுத்து முடிச்சுட்டதுக்கு அப்புறம் அங்க பாக்கி இருக்கக்கூடிய அந்த அஹ் இதை வந்து திரட்டி கொண்டு வந்து ஆத்துல வச்சுன்னு சமைக்கிறது இது ஃபோர்த் ஸ்டேஜ் ஆஃப் கிரகஸ்தாசிரமம் இதெல்லாம் இந்த ஏகவச்சனம் எதுக்கு ஆர்ஷம் போட்டிருக்காருன்னா யூஸ்வலி நாலு இது சேரும் பொழுது இங்கோஞ்சாக உங்களுக்கு வந்து இருக்கணும் அது இல்லைங்கிறதுக்காக இங்க சொல்றது ஆர்ஷ பிரயோகம்னு இத்தியேதாகிவை கிருஹே கிரகேங்கும் பொழுது கிரகே விர்தா கிரஹஸ்தாசிரமத்துல இருக்கக்கூடியவர்களுக்கு இதுதான் விற்பி நடத்தை அவளுடைய ஒரு இது அடுத்ததுக்கு இன்னொரு ஒரு இது அது மாட்டேங்கிறது துவந்தேன்னு ஒண்ணு இருக்கு அதாவது ஆஹ் ஏகேன்னா இயக்கேனா சமாஹார சமாகாரம் இருக்கும் இல்லையோ அத வச்சுட்டு ஒரு கிராமர் பாயிண்ட சொல்றார் ஆஹ் அடுத்தது வனே வன வாரப்பிரஸ்தாசிரமத்துல இருக்கக்கூடிய விற்திகள் நான்கு

அகிருஷ்ட பச்சியம் கிருஷ்டம்ங்கிறச்சு எது வந்து விவசாயத்துக்கு உட்பட்ட ஒரு பொருள்கள் அது வந்து கிருஷ்டம் ஆனா வனத்துல வசிப்பவர்களுக்கு உழுது அதாவது உழாமலேயே பயிராக கூடிய சிலதெல்லாம் இருக்கு அதாவது வைல்ட் ரைஸ் இதுல தானிய வெரைட்டிஸ வந்து சொல்லும் பொழுது லிஸ்ட் பண்றச்சே விஷ்ணு புராணத்துல நீவாரங்கறத அதாவது விரிஹிங்கிறத வந்து கல்டிவேட்டட் ரைஸ் நீவாரங்கிறத வந்து வைல்டு ரைஸ் கோதூமைங்கிறத வந்து கல்டிவேட்டட் வீட் அதே ச கவேதுகாகங்கிறச்சே கவேதுகாகாங்கிறது உங்களுக்கு இந்த மாதிரி தில ஜர்தில அப்படிங்கறது திலங்கர்ச்சே செசமி சீட்ஸ் அந்த எள்ளு எள்ளு வந்து கல்டிவேட்டட் எள்ளுக்கு திலங்குற ஜர்திலங்கும் பொழுது உங்களுக்கு வந்து வைல்டு இது அப்போ தானாவே முளைக்கிறது இவா ஒண்ணும் வந்து உழுது அங்க வந்து அதுக்கு ஜலம் தெளிச்சு பெஸ்டிசைடு போட்டு இந்த மாதிரி வளர்க்கக்கூடிய விஷயங்கள் இல்லை தானா வைல்டுல வரக்கூடிய அந்த கிரெயின்ஸ வச்சிருந்து இவா வந்து விருத்திய நடத்துறவா அது வைகானசாகா சோ வைகானசர்கள்ங்கும் பொழுது உழுது பயிரிடாத இருக்கக்கூடிய தானியங்களை கொண்டு அவளுடைய ஜீவனங்களை நடத்துறவர்கள் அடுத்தது ரெண்டாவது ஸ்டேஜ் என்னன்னா வாலகில்ய வாகில்லியங்க என்ன வாலகில்லியாக நவே அன்னே லப்தே பூர்வசஞ்சிதான் பூர்வசஞ்சிதான் அத்தியாகின தியாகின ந தியாகின சாரி பூர்வ சஞ்சித அன்ன யோசிச்சு ஏன்னா புதுசா அன்னம் இது வந்து ஒன்றரை நாளைக்கு மேல நம்ம சேர்த்து வச்சுக்கூடாதுன்னு இருக்கு நம்ம அரிசி வர வர பழைய அரிசிய போட்டுடணும் அதாவது இப்ப தூக்கி போடுறதுன்னா கார்பேஜுங்கிறதுக்கு இல்ல இந்த பறவைகளுக்கு பட்சிகளுக்கு இல்ல வேற யாராவது எடுத்துப்பான்னா அவளுக்கு குடுத்துடுறது இந்த ஸ்டேஜ்ல இருக்கிறவாளுக்கு வந்து குடுத்துடலாம் மூலியம் அதனால பரவாயில்ல அவள் எல்லாம் வந்து சேர்த்து வச்சுக்க கூடியவா அகிருஷ்ட் என்னென்னலாம் வைல்டா க்ரோ ஆறுதோ உங்களுக்கு அந்த கிரெயின்ஸ் எல்லாத்தையும் சேர்த்து வச்சுட்டு அவ காட்டுல வந்து தன்னுடைய ஜீவனத்தை நடத்துறவா வைகானசா நவே அன்னே லப்தே புதுசா உங்களுக்கு அரிசி நெல்லு இதெல்லாம் அடையும் பொழுது பூர்வ சஞ்சித அன்ன தியாகினா முன்னாடி சேர்த்து வச்சிருக்க கூடிய அன்னத்தை போட்டுடுவா அப்படி ஒவ்வொரு நாளும் ஏன்னா உங்களுக்கு தெரியாது எப்படி கிடைக்குமா கிடைக்காதா அப்படிங்கிறத பொறுத்து இருக்கு அடுத்த ஸ்டேஜ் மூணாவது ஸ்டேஜ் வந்து அவுதும்பராக பிராதருத்தாய யாம் ரொம்ப அழகா இருந்தது பிராதருத்தாய யாம் திஷம் பிரதமம் பஷ்ந்து ததா அஹிருதை பலாதிபி ஜீவந்தா எழுந்து கரிச்சே எந்த திசையை பார்த்து அவ எழுந்துக்கிறாளோ நேரா அந்த திசையை நோக்கி போறாளாம் என்ன பழங்கள் கிடைக்கிறதோ எது கிடைக்கிறதோ அதை வச்சிட்டு தன்னுடைய ஜீவனத்தை நடத்துறவர்கள் அன்னன்னிக்கு சோ அதனால அவ வந்து சேர்த்து வச்சிக்கிறது கிடையாது அடுத்த ஒரு வேலைக்கு சேர்க்கறதுங்கிறது கிடையாது இது அவுதும்பராக சோ வானப்பிரஸ்துல மூணாவது கேட்டகரி பிராத்தருத்தாய யாம் திசம் எந்த திசையை பிரதமம் பசியந்தி முதலில் பார்க்கின்றார்களோ தத்தா ஆகிருதாக தத்தா ஆகிருதைஹி அங்கிருந்து கொண்டு வரப்பட்ட பலாதிபிஹி பழம் முதலியவைகளினால் ஜீவந்தா ஜீவனத்தை நடத்துகிறார்கள் பேனபாக அப்படின்னு பதிதைஹி பலாதிபிஹி ஜீவந்தா அப்படியே இருக்கா எங்க இருக்காளோ எங்க போறாளோ தானே கீழே விழுந்திருந்ததுன்னா அந்த பழத்தை எடுத்துட்டு சாப்பிடுறது மரத்துல இருந்து பறிக்கிறது கிடையாது கிடையாதுங்கிற கடைசி ஸ்டேஜ் எங்க எப் அதுவா கீழே விழுந்திருந்ததுன்னா அந்த பழத்தை மாத்திரம் எடுத்து ஜீவனத்தை நடத்துறவா இது கேட்டாலே மேடம் ரொம்ப ஸ்பெஷலா நல்லா இருக்கு இந்த ஃப்ரீசர் ஃப்ரிட்ஜ் வந்து இருக்கிற காலத்துல இருக்கு அதுல இருந்தாவது நாங்களாவது விமுக்தி பண்ணலாம் எங்களை மாதிரி வயசான

அடுத்த நாலு ஸ்டேஜ் வந்து நியாசே நியாசம்ங்கிறது சந்நியாசம் சோ சந்நியாசத்துல நாலு ஸ்டேஜ் இருக்கு குட்டீச்சகா பூர்வம் பகு ஓதா பகுவோதகா அதுக்கப்புறம் ஹம்ச நிஷ்கிரிய அப்படின்னு நாலு ஸ்டேஜ் குட்டீச்சகாங்கிறது யாருன்னா சுவ ஆசிரம கர்ம பிரதானா ஆசிரம கர்ம பிரதானா தன்னுடைய ஆசிரமம் அதாவது எந்த ஒரு இடத்துல அவ வசிச்சுருக்காளோ அந்த ஆசிரமத்தினுடைய ஒரு கர்மாக்கள் பெருக்கி தொடக்கிறது இல்ல என்னென்னலாம் உண்டோ இல்ல நிறைய பேர் அங்க இருக்காருன்னா ஒவ்வொருத்தருக்கு என்னென்ன சேவைகள் உண்டோ அது எல்லாத்தையும் செய்யக்கூடியது இத வந்து உங்களுக்கு குட்டீச்சன குட்டி குட்டினாலே உங்களுக்கு அந்த குட்டீரம் அஹ் இது சொல்றோம் இல்லையா அந்த ஆஹ் ஹெர்மிடேஜ் ஆசிரமம் குடிசை அததான் குட்டிங்கிறோம் அந்த குட்டிய பொழுது அவருக்கு வந்து அசக்த முடியாமல் இருக்கும் பொழுது ஏதோ ஒரு இடத்துல இருந்துட்டு அதுக்கப்புறம் பிரம்ம தியானத்துல இறங்கிடுவா அங்க இருக்கக்கூடிய அந்த பர்ணசாலையில இருக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாத்தையும் அவ சரி பார்த்துண்டு அங்க ஏதோ நாலு பேர் கொண்டு வரவா இவளால வந்து வர முடியலையோ என்னமோ அந்த கீழே விழுந்திருக்கிற பழத்தை எடுக்கிறதுக்கு கூட இவளால சஞ்சாரம் பண்ண முடியல கடைசி ஸ்டேஜ் ஆஃப் லைஃப்னு எடுத்துக்கணும் அந்த இடத்துல நாட் டேபிள் டு மூவ் வர உண்டு அப்போ அந்த அந்த பர்ணசாலையிலயோ ஆசிரமத்திலேயோ இருக்கிறவா எதை கொடுக்கறாளோ அத சாப்பிட்டு ஜீவனத்தை போக்கக்கூடியவர்கள் அவ்வளவுதான் ரொம்ப கரெக்ட் இருக்கிறது நிலைமை இன்னைக்கு ஆனா அப்படி மனசு வரமாட்டேங்கிறது பாத்தீங்கன்னா இவ குடுக்கறா கொடுக்கலன்னு உடனே நமக்கு வந்து ஒரு கோபம் ஒரு தாபம் அனுதாபம் அதெல்லாம் வந்து விடுறது அதெல்லாம் இல்லாம இருக்கக்கூடிய ஸ்டேஜ சொல்ற இல்லன்னா சந்நியாசத்துல வராது இல்ல இது வந்து கேரளாவில கர்ம உபசர்ஜனையிருத்திய ஞான பிரதானகா செயலை செய்யறதுங்கறத வந்து உபசர்ஜனையை கிருத்திய அத செகண்ட்ரியா வச்சுண்டு ஞான பிரதானகா ஞானத்துக்கு ஒரு முக்கியத்துவத்தை கொடுத்து படிக்கிறது எவ்வளவு தூரம் நம்மளால முடியுமோ அவ்வளவு தூரம் ஞானத்துல ஒரு விருத்திய பண்றது நாட் படிக்கிறதுங்கிறது வஸ்து விவேகம் அதுதான் வந்து முக்கியமான ஸ்டெப் உங்களுக்கு அந்த எது நித்தியம் எது அனித்யம்ங்கிற ஒரு புத்தி பூர்வகமாக சில விஷயங்கள்ல செயல்படுவது சோ கர்மா செயல் அதாவது கர்ம காண்டத்தை வந்து உபசர்ஜனை கிருத்திய ஞான காண்டத்துக்கு பிரதானம் கொடுக்கறது பிராதானியம் கொடுக்கறதுங்கிறதும் அர்த்தம் எடுத்துக்கலாம் அல்லது அந்த பர்ணசாலையில இருக்கும் பொழுது செயலுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்காது எவ்வளவுக்கு எவ்வளவு ஞானத்துக்கு இம்பார்டன்ஸ் கொடுக்க முடியுமோ அவ்வளவுக்கு அவ்வளவு ஞானத்துக்கு இம்பார்ட்டன்ஸ் ஸ்டேஜ் ஹம்சஹா ஞானாபியாச நிஷ்டா ஞானத்தை அபியாசம் பண்றதுலயே ஈடுபட்டு இருக்கக்கூடியவர்கள் அப்போ தியானத்துல க எவ்வளவு தூரம் நம்மளால வந்து கான்சென்ட்ரேட் பண்ணி மெடிடேஷனை பர்ஃபெக்ட் பண்ண முடியுமோ அதற்கு அந்த ஒரு ஸ்டேஜுக்கு ஹம்சன்னு பேரு அபியாச நிலை அந்த நிலையை கொண்டவனுக்கு அஹம்சகா கடைசியில நிஷ்கிரியகா நிஷ்கிரியகாங்கும் பொழுது எந்த ஒரு கிரியையும் இல்லாமல் பிராப்த தத்வகா தத்துவ ஞானத்தை அடைந்தவன் இனிமே உங்களுக்கு பிராக்டிஸ்க்கு கொண்டு வரணும் அதாவது தத்துவ ஜானம் பர்சே அடைஞ்சாச்சுன்னா இது வந்து டோட்டல் ஆத்ம காரம் அடைந்தவர்களையும் எடுத்துக்கலாம் அடைந்தவர்கள்னு எடுக்கும் பொழுது உங்களுக்கு ஜீவன் முக்தாளா இருக்கக்கூடியவர்கள் அந்த பிராரப்த கர்மா வசத்தினாலே இந்த சரீரம் இருந்துட்டே இருக்கு அந்த சரீரம் போகும் வரையில் இருந்துட்டு இருப்பா நிஷ்கிரியகா சன்னு அப்படி ஏன்னா ஞானத்தை அடைந்து அஹ் அதுக்கப்புறம் ஜன்மா கிடையாதவளுக்கு அவர்கள் அவர்களுக்கு இந்த இந்த சரீரத்தை எடுத்தண்டத்தினுடைய அந்த கர்மா முடியும் வரையில் அந்த ஜீவனத்தை ஓட்டின் இருப்பா எந்த செயலும் செய்யாம இருப்பா இதுல சொல்லுவா திருவண்ணாமலையில ஸ்டூடெண்ட் யாரோ ஒருத்தர் வந்து அந்த கோவில்ல ஒரு பக்கத்துல ஆகாசத்தையே ஆகாசத்தே வெறும்னு நின்னுட்டு இருந்தாராம் அப்படியே அந்த ஆறு மணிக்கு ஒரு அவருடைய குருவுக்கு ஒரு பூஜைய பண்ணிட்டு திருப்பியும் அதே இடத்துல வந்து நின்றுடுவாராம் அதுக்கு மேல அவருக்கு வேற செயலே இல்லையா அந்த இடத்துல அதெல்லாம் நிஷ்கிரியா அதை பாக்குறதுக்கே கொடுத்து வச்சிருக்கணும் இதுக்கு ஏஜ் சொல்லி இருக்கா இந்த சன்னியாசாசிரமத்துக்கு ஏன்னா சங்கராச்சாரியார் சின்ன வயசுலயே வாங்கின்றாரு ஒரு தொத்தருடைய சம்ஸ்காரத்துக்கு ஏத்த மாதிரி அவரவர் எந்த ஸ்டேஜ்ல இருந்து எந்த ஸ்டேஜ்க்கு போலாங்கிறது தெரியாது ஓகே சோ வானப்பிரஸ்தாசிரமம் முடிச்சு போற மாதிரி இல்ல சந்நியாசம் இது வைஷ்ணவாளுக்கு வந்து இது ரொம்ப முக்கியம் இந்த கிரமம் உங்களுக்கு பிரம்மச்சரியம் கிரகஸ்தாசிரமம் வானப்பிரஸ்தம் அதுக்கப்புறம் தான் சன்னியாசாசிரமம் அது வந்து அந்த கிரமம் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் ஃபார் விசிட்டா ஆனா மத்த சந்நியாசிகளுக்கெல்லாம் அந்த உங்களுக்கு ஸ்மார்த்த சந்நியாசிகளுக்கு உங்களுக்கு அந்த இது கண்டிஷன் இல்ல பிரம்மச்சரிய வரதிலிருந்து நேர சந்நியாசத்துக்கு போயானோ அங்க அது அப்படி பழக்கத்துல வந்துடுத்தும் ஆனா இருக்கு என்னன்னா இப்போ கிரஸ்தாஷ்ரமம் முடிஞ்சு இந்த ஆபத் சந்நியாசம்னு ஒண்ணு கொடுப்பா அது இருக்கு அதனால கிரஸ்தாசிரமத்துக்கு அப்புறம் உங்களுக்கு வந்து வானப்பிரஸ்தம்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் சன்னியாசம் வாங்கிக்கிறாங்கிறதும் இருக்கு இல்லைன்னு நான் சொல்ல மாட்டேன் மடாதிபதியா இருக்கும் பொழுது உங்களுக்கு வந்து நேர பிரம்மச்சரியத்தில இருந்து அவ் இதுக்கு போயிடுறா சன்னியாசாசிரமத்துக்கு போயிடுறா அது மடாதிபதிகளுக்கு மத்தவளை பத்தி இட் டிபெண்ட்ஸ் பர்சன் டு பர்சன் அது ஆச்சாரியால பொறுத்து இருக்கு ஆச்சாரியா எப்படி தீர்மானம் பண்றாளோ அதுக்கு ஏத்த மாதிரி சன்னியாசாசிரமம் கிடைக்கும் அப்புறம் இந்த நாலு ஆசிரமமும் நாலு வர்ணா வர்ணத்துக்கும் காமனா இருக்கிறதா இல்ல ஒன்லி ஃபார் த பிரதம வர்ணக்கு மட்டும்தானா நாலு நாலு வர்ணத்துக்கும் காமன் இல்லனா விஸ்வாமித்ரர் வந்து சந்நியாசா ஆஸ்ரமம் உடுத்துன்னு இருப்பாரு அவர் ரிஷியா இருப்பாரா ஆஹ் விஸ்வாமித்ரர் வந்து ராஜாவாச்சே க்ஷத்திரியன் தானே எல்லாம் சூத்த பௌராணிக்கர் எல்லாம் அவங்களுக்கு வந்து அஹ் வர்ணாசிரமத்துல வந்து பாத்தோம்னா அவருடைய இது வந்து அது என்ன அந்த இந்த வருணத்துலதானே பொறக்கிறார் ஒரு பிரம்மண ஸ்திரீ நினைக்கிறேன் ஆமா

plowed அது ஆமா அவர் அவர் பண்ணார் ஆனா கிரியேட் பண்றதுக்காக பட் ஓவர் உங்களுக்கு இருந்த ব্রাহ্মণாளன்னு எந்த வேலையும் பண்ணல Lands they got the profit from those lands அதுதான் அது இருக்கு

அநிவர்திவர்த்தனகான்னு இதுலயே யுத்தத்திலேயே அவ வந்து அழிஞ்சு போயிட்டான்னா செத்து போயிட்டான்னா அவளுக்கு வீர ஸ்வர்கம்னு சொல்லும்பொழுது அந்த இடத்துல வந்து இந்திர பதவி கிடைக்கிறது அந்த ஸ்வர்க்கத்துல அவளுக்கு இவாளுக்கு வைசியாளுக்கு பார்த்தோம்னா தேவலோக்கம் தேவலோகத்துல ஏதோ ஒரு பொசிஷன் அவளுக்கு ஆளுக்கு வந்து பித்ருலோக்கம் கிடைக்கிறது அதுலயே இந்த ஒவ்வொரு ஆசிரமத்துக்கும் எந்தெந்த லோகங்கள் கிடைக்கிறதுங்கிறது இருக்கு

இது முடிஞ்செடுத்தோ அடுத்தது நியாயாதீனாம் பூர்வாதிக்கிரமேண உற்பத்தி ஆக நியாயம் இது அதாவது தர்மத்தினுடைய பாதங்கள் நியாயத்தினுடைய ஒரு உற்பத்தி அதை இப்ப சொல்ல வரார் இ கோஸ் பேக் டு தட் ஆன்பீஷிகே திரை வார்த்தா தண்டனீசி தைவச்சம் வியாஹ்ய ஆசன் பிரணவோஹி அசிய தஹ்ரத ஆன்பீட்சிகே ஆன்பிக்ஷிக்கிங்கிறது மோட்ச தர்மம் ஒவ்வொன்றும் ஒவ்வொரு புருஷார்த்தத்தினுடைய தர்மமா எடுத்துக்கணும் இந்த இடத்துல சோ ஆன்பிக்ஷிக்கு மோட்ச தர்மம் திரை வேதங்கள் அதுக்கப்புறம் வார்த்தா தண்ட நீத்திகி இது நான்கும் ஒவ்வொன்றும் ஒவ்வொன்றாக அஹ் ஒவ்வொரு தர்மத்தை சொல்ற மாதிரி இருக்கு உங்களுக்கு சோ வார்த்தாங்கிறது அர்த்தம் தட் இஸ் தர்ம அர்த்த காம மோக்ஷம் சொல்றோம் இல்லையோ அதுல தர்மம்ங்கிறது தை வேதங்கள் குறிக்கக்கூடியது வந்து வேதங்கள் சொல்லக்கூடியது தர்மத்தை பத்தி சொல்றது வார்த்தாங்கிறது உங்களுக்கு ஜீவிகா ஜீவிகாங்கிறது அந்த காமம் தானே இட் இஸ் நமக்கு வந்து இருக்கணுங்கிற அந்த ஒரு டிசையர் இருக்கும் இல்லையோ அது வந்து காம தான் வந்து வார்த்தான்னு சொல்றோம் ஏதோ ஒரு டிசையர்னாலதான் நம்ம வந்து இந்த உழறது விவசாயம் பண்றது இதெல்லாம் வந்து இப்ப மேற்கொள்றதுக்கு காரணமே ஒரு மனசுல ஒரு ஆசை இருக்கும் காரணத்தினால அதனால வார்த்தா ஜீவிக்கான்னு நம்ம டிரான்ஸ்லேட் பண்ணா கூட அந்த சர்வைவல் டிபெண்ட்ஸ் ஆன் த டிசையர் அந்த சர்வைவலுக்கு உண்டான விஷயங்கள் என்னன்னா அது காமத்துக்கு உண்டான ஒரு வித்தியையை கூறுகிறது அதுதான் வார்த்தா திரைங்கிறது தர்மத்தை குறிக்கக்கூடிய வித்தையான வேதங்கள் இது வந்து இந்த வேதம்னும் எடுத்துக்கலாம் அல்லது இந்த வேதத்திலிருந்து வரக்கூடிய தர்மசாஸ்திரங்கள் இருக்கு அத வந்து திரையின்னு போட்டுலாம் சோ தர்ம வித்திய திரையின்னு சொல்றது தண்ட நீதி எடுத்தோம்னா அது அர்த்த வித்யை சாணக்கிய நீத்தில உங்களுக்கு எப்படி டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் வெல்த் ராஜ்யத்தை எப்படி காப்பாத்தினா எப்படி அவன் வந்து டாக்ஸ் பிடிக்கலாம் எவ்வளவு தூரம் டாக்ஸ் பிடிக்கலாம் நம்மளுடைய இன்கம்ல எவ்வளவு பர்சன்டேஜ் டாக்ஸுக்கு எவ்வளவு பெர்சன்டேஜ் சேரிட்டிக்கு எவ்வளவு நம்ம வந்து சேவிங் ரேனீடு எவ்வளவு இன்னைக்கு செலவுக்கு அப்படின்னு கிளீனா அவர் வந்து பர்சன்டேஜ் போட்டு பிரிச்சு நமக்கு கொடுக்கறாரு ஸோ ஒரு பணத்தை நம்மளால எப்படி வந்து மேனேஜ்மெண்ட் மணி மேனேஜ்மெண்ட் எப்படி பண்ணணும்ங்கிறது தான் தண்ட இருக்கு ஏன்னா எதை பண்ணா எதுக்கும் நல்லது நடக்கும் எதை பண்ணலன்னா இல்ல இல்லை எது தவறாக பண்ணோம்னா அதற்கு உண்டான பனிஷ்மெண்ட் எப்படி நடக்கும் அப்படிங்கிறதையும் ஆஹ் சொல்றாரு ஸோ தண்ட நீத்திகிங்கிறது அர்த்தவித்யா ஆன் தான் மோட்ச தர்மம் மோட்சத்தை பத்தின தர்மங்கள் இது ஏவம் இவ்வாறு இவைகள் எல்லாமே அவ்வாறே அவருடைய பூர்வாதிபி முகைஹி ஆசன் இத்தியர்தா அதுக்கப்புறம் வியாஹ்ருதயா வியாஹ்ருதயாங்கும் பொழுது இதுல வந்து ரெண்டு பாயிண்ட் அதுல பூர் புவ ஸ்வஹ சமஸ்தா சத்துர்த்தி நான்கு முகங்களிலிருந்து பூஹு புவஹ ஸ்வகா அப்படிங்கிற மூன்று லோகங்கள் இது தனப்படி சிருஷ்டிக்கு சொல்றார் அத ஆஹ் பிரம்மாவனுடைய ஒரு பிரத்யகம் சிருஷ்டி இருக்கும் இல்லையோ அந்த சிருஷ்டியில சோ ஒவ்வொரு முகத்திலிருந்து இந்த மூன்று உலகங்களும் சமஸ்தா சதுர்த்தி அப்படிங்கும் பொழுது அதனுடைய அந்த ஒரு அஹ் அஹ் மேபி அத மொத்தமா அவர் கொடுக்கறதுங்கிறது நான்காவது முகத்திலிருந்து வர்றதுன்னு சொல்றார் இந்த மொத்தமா சொல்றதுன்னா அது என்ன அர்த்தத்துல அப்படி சமஸ்தான்னு சொல்றாருன்னு தெரியல அல்லது தேர் கேன் பி இப்போ uh, நாலு mm, பார்ட் மூணு பார்ட்டா पार्ट, இருக்கு அந்த மூணு பார்ட்ட சேர்த்து வைக்கிற மாதிரி ஒரு காம்பினேஷன் இருக்கணுமோ இல்லையோ அது அது வந்து நாலாவது முகத்துல இருந்து வந்திருக்குன்னு இருக்கலாம் ஏவம் வியாகிருதையாக புரோக்தாகா வியஸ்தா சமஸ்தாஹா ச இது தனித்தனியாக அவர் பிரிச்சதுன்னு எடுத்துக்கலாம் அல்லது மொத்தமா ஒரே சமயத்துல ஒரு முகத்தில் இருந்து வந்தது அப்படின்னு நாலாவதாக சொல்றார் இல்ல மகர்லோகத்தை சதுர்த்தி மகர்லோகமானது சதுர்த்தி லோகமாக அது பிறந்தது ஏன்னா இந்த மகர்லோகத்துல சூடு தாங்காம ஜனலோகம் வரைக்கும் போறான்னு சொல்றோம் அப்போ அந்த சூட்டுல சில இடங்கள் வந்து டெஸ்ட்ராய் ஆயிருக்கலாம் அத அவர் வந்து செரிபடுத்தினார்னு சொல்லலாம் நாலாவது முகத்திலிருந்து மகர்லோகத்தினுடைய சில பகுதிகள் வெளிவந்தன அப்படின்னு எடுத்துக்கலாம்

பிரஜாபதியனுடைய அதாவது பிரம்மாவனுடைய தசிய பிரஜாபதேகே தசிய லோமபியா முடி அந்த ஹேர்ஸ்ல இருந்து உங்களுக்கு உஷ்ணிக்குங்கிற ஒரு அஹ் மீட்டர் சந்தஸ் ஏற்பட்டது காயத்ரிங்கிற சந்தஸ் துவச்சகா பகவானுடைய விபோஹோ துவச்சா பகவானுடைய அந்த தோலில் இருந்து உங்களுக்கு காயத்ரிங்கிற சந்தஸும் அதுக்கப்புறம் மாம்சத்திலிருந்து திருஷ்டுங்கிற சந்தஸும் ஸ்னுதகா நாடியிலிருந்து இருந்து சந்தசும் சந்தஸும் அஸ்தா அஸ்தி எலும்பு எலும்புகளிலிருந்து இருந்து சந்தசும் உண்டான ஸ்னுதகாங்கறச்சி ஸ்னாயு ஸ்நாயுனால அந்த நாடிகளினுடைய ஒரு கூட்டத்துக்கு ஸ்நாயு ஸ்னுதகா ஸ்னுங்கிறதும் ஸ்நாயுங்கிறதும் ஒண்ணுதான் மேலும்

உண்டாயிற்று ப்கதேங்கிற சந்த ஸ்பிராணத்த பிராணிலிருந்து அஹ் மூச்சு காத்து தசிய ஸ்பர்ஷ அபவது அவருடைய ஸ்பர்ஷம் ஸ்பர்ஷ அபவத்து அதாவது தசிய அவருடைய அந்த கா முதல் மா வரையில் இருக்கக்கூடிய எழுத்துக்களுக்கு ஸ்பர்ஷன்னு அர்த்தம் அதுதான் அவருடைய ஜீவன் சோ தசிய ஜீவகா ஏவ ஸ்பர்ஷா அபவது அவருடைய ஜீவன் இருக்கே அதாவது ஜீவன்ங்கிறது உயிர் நாடி எடுத்துக்கலாம் அல்லது அஹ் மாயையுடன் சம்பந்தப்பட்ட அந்த ஆத்மஸ்வரூபத்தை எடுத்துக்கலாம் அதிலிருந்து வரக்கூடிய சோ இங்க வந்து இதுக்கு பூர்வீட்டிக்க என்ன சொல்றாருன்னா அவதாரிக்கா என்ன சொல்றாருன்னா மகாகல்பே பிரம்மா சப்த பிரம்ம ரூபா அபவது இது உக்தம் ததேவ தர்ஷ என்ன வர்ணானாம் உற்பத்தி இந்த ஸ்பர்ஷ் அது என்ன ஸ்பர்ஷாங்க ஸ்பர்ஷ வர்ணங்கள் இந்த ஆர்டிகுலேட் பண்ணும் பொழுது எந்தெந்த வாயினுடைய ஒவ்வொரு பிரதேசத்தை தொட்டுண்டு வரக்கூடிய எழுத்துக்கள்ங்கிறதுனால க இது எல்லாமே உயிரெழுத்துக்கள் எல்லாமே ஆ ஓபன் மவுத்து அதுல வந்து உங்களுக்கு தொடர்றது கிடையாது அதனால உயிரெழுத்துக்களுக்கு வந்து ஸ்வராகான்னு பேரு வல்ஸ் வெரேஸ் உங்களுக்கு கான்சனன்ஸுக்கு இதெல்லாம் ஒவ்வொரு இடத்தை தொட்டுண்டு வர்றதுனால அதுக்கு வந்து ஸ்பர்ஷகான பேரு காதி வர்க்க பஞ்சகம் காலேருந்து ஆரம்பிச்சு ஐந்து வர்க்கங்கள் சொக்கங்க க வர்க்கம் ச வர்க்க ட வர்க்க த வர்க்க ப வர்க்கம் இந்த இருபத்தி அஞ்சு எழுத்துக்களுக்கும் ஸ்பர்ஷாகான பேரு அவைகள் அவருடைய ஜீவன் தான் வந்து ஸ்பர்ஷங்களாக ஆகிவிட்டன அவருடைய தேகம் தசிய தேக பிரம்மாவனுடைய சரீரமானது ஸ்வரஹ ஸ்வரக அகாராதிஹி ஸ்வரஹ உயிர் எழுத்துக்கள் எல்லாம் அவருடைய தேகம் இது உதாகிருதா என்று கூறப்படுகின்றன ஊஷ்மானம் இந்திரியாணி ஊஷ்மானம்ங்கிறது ஷ ஷ இந்த நாளுக்கு ஊஷ்மானகான பேரு இதெல்லாம் வந்து மூச்சு காத்தோட சேர்ந்து நம்ம சொல்றதுனால அதுக்கு உஷ்மானான்னு பேரு அந்தஸ்தாகானா இன்பிட் வெயிட்னு அர்த்தம் அது நெய்தர் இது ஹம் ஸ்பர்ஷமாகவும் இல்ல சுவரங்களாகவும் இல்ல அதாவது கான்செரென்ட்டும் இல்ல வவல்லும் இல்ல இந்த இன்டர்மீடியரி எலிமெண்ட்ஸ் இது லெட்டர்ஸ் இருக்கு அது ஏர் அ லவா இவைகளுக்கு வந்து அந்தஸ்தாகு பேரு அது ஆத்மனா பலம் தன்னுடைய பலமானது பிரஜாபதி பிரம்மாவனுடைய பலமானது அந்தஸ்தாக எழுத்துக்களாக ஆனஸ்வராக சப்த விஹாரேன பவந்தி ஸ்வ பிரஜாபதேகே பிரஜாபதேகே விஹாரேன ஒரு விளையாட்டுனால எழுத்துக்கள் வந்துருத்தோ அந்த எழுத்துக்களை வச்சுண்டு இவர் விளையாடும் பொழுது சப்தஸ்வரங்கள் உண்டான ஷட்ஜ ரிஷப காந்தாரம பஞ்சம தைவத நிஷாத இந்த ஏழு ஸ்வரங்களும் சப்தஸ்வராக ஒரு விளையாட்டுனால சும்மா ட்ரை பண்ணி பார்ப்போமே ஏதோ பண்ணார் அப்போ அந்த ஏழு ஸ்வரங்கள் உண்டாச்சு அப்படிங்கிறார் அது மகேஸ்வராணி சூத்ராணி அவருடைய உடுக்கையில இருந்து வந்தது அது பாணினோட அஷ்டாத்தியாயுடைய ஒரு பேசாச்சு

பரஹ பிரம்மா அவதி அவர் தான் வியக்துவரூபமாகவும் இருந்துட்டு அவ்வக்துவரூபமாகவும் இருக்கார் மேனிபெஸ்ட் சவுண்ட் வைகரி அஹ் அவ்வக்த சவுண்டுங்கிறது என்னன்னா அன்மேனிபெஸ்ட் சவுண்டு அதை பிரணவம்னு சொல்றாரு இங்க வைகரின்னு சொன்னதுனால அந்த இதுல வந்து அஹ் அன்மேனிபெஸ்ட் சவுண்ட் எப்படி எடுத்துக்கணும்னா பரான்னு எடுத்துக்கலாம் அதுதான் பரா அதுதான் நாத பிரம்மம் அதுதான் பிரணவஸ்வரூபம்ங்கிறோம் சில சமயம் நாதத்தை வந்து அனாகத்தத்துல இருக்கக்கூடியதுன்னு சொல்றது உண்டு சப்த பிரம்மம் தான் உங்களுக்கு வந்து பராவாக்குன்னு சொல்றது அஹ் இதுலதாமத்துல பரா பிரத்யக் சித்திரி ரூபா பரா பிரத்யக் சித்திரி ரூபா பிரத்யகாத்மஸ்வரூபமாக இருக்கக்கூடியதுதான் உங்களுக்கு பராவாக் அப்ப சப்த பிரம்மஸ்வரூபமாக இருக்கக்கூடியதுதான் பராவாக் அங்க மத்தியமா வைகரி ரூபா பக்தமான சஹம்சிகான்னு மேல போகும் பசியந்தி பரதேவதா பஷ்யந்திங்கிறது பரதேவதா அதாவது ரிஷிகளுக்கு மந்திர ரிஷிகள் மந்திர திரஷ்டான்னு சொல்றோம் அவர்களை மந்திரங்களை அவ கேட்டா அத எழுதிதான் சோ அந்த அவளுக்கு மற்றம் காதல விழக்கூடிய அந்த மந்திரங்கள் அவர்கள் அந்த நிலைமையில இருக்கக்கூடியவர்கள் அதனால்தான் மந்திர திரஷ்டான்னு சொல்றோம் அந்த இரண்டாவது வாக்க பராக்கு அடுத்தது பஷ்யந்தி பரதேவதான்னு சொல்றோம் பசியந்தினா அவர் ஹவு கேன் யூ அந்த சீங்கிறது எப்படி சவுண்டுக்கு வருதுன்னா அவர்கள் அத பார்க்கிற அந்த சவுண்ட தேவர் ஏபிள் டு வியூ இட் யோகஜ பிரத்யக்ஷத்தினால அதனால அத வந்து பசியந்தின்னு சொல்றோம் சோ ஸோ அடுத்த லெவல் வந்து மந்த் ம ரிஷிகள் பார்க்கக்கூடிய ஒரு சவுண்ட் லெவலுக்கு வந்து பசியந்தின்னு பேரு அதுக்கப்புறம் மத்தியமா மத்தியமாங்கிறது நமக்கே புரியும் இப்ப நம்ம வெளியில எக்ஸ்பிரஸ் பண்றதை விட மைண்ட்ல இருக்கக்கூடிய நிறைய சவுண்ட்ஸ் இருக்கும் நமக்கு அதை எல்லாத்தையுமே எக்ஸ்பிரஷன் ரூபமாக வெளியில வராது அந்த இன்டர்மீடியரி ரூபம் இருக்கு பாருங்க அதுக்கு மத்தியமான பேரு கடைசியில வெளியில எக்ஸ்பிரஷன் ரூபம் இருக்க வியக்த அந்த ரூபமாக இருக்கக்கூடியதுதான் வைக்கரி அவ்வக்தமாக இருக்கக்கூடியது மத்த மூணு லெவலும் வந்துடும் உங்களுக்கு இதுல சாக்தத்து படி பார்த்தோம்னா பரா பசியந்தி மத்தியமாக மூணுமே அவ்வக்தமான ரூபத்துல இருக்கலாம் ஆக்சுவலி மத்தியமாங்கிறதும் உங்களுக்கு வியக்தூபம்தான் அது வியக்தாவிய ரூபமாக இருக்கு இட் இஸ் பேர்த் மேனிஃபெஸ்ட் அண்ட் அன்மேனிஃபெஸ்ட் அட் த பாயிண்ட் வி அண்டர்ஸ்டாண்ட் தட் தேர் ஆர் சோ மெனி எக்ஸ்பிரஷன்ஸ் இன் அவர் மைண்ட் அந்த பெர்ஸ்பெக்டிவ்ல அது வியக்தமா இருக்கு அவ்வக்தம்னா வி ஆர் அனேபிள் டு எக்ஸ்பிரஸ் இட் அட் சம் பாயிண்ட் அதனால அது வியக்தாவிய ரூபமாக இருக்கு மத்தியமாங்கிற இடத்துல இங்க வந்து பிரணவம் அண்ட் வைகரி அவ்வக்தம் ஓம்ங்கிற ஸ்வரூபம் இருக்கிறது எனி எக்ஸ்பிரஷன் ஆத்மனஹ அவ்வக்த ஆத்மனா தசிய பரஹா பிரம்மா அவபாதி அவரை காட்டிலும் பரபிரம்மமாக பரஹ பரமேஸ்வரஹா அவபாதி அவரை காட்டிலும் பரமாக இருக்கக்கூடியவர் தான் பிரம்மஸ்வரூபம் அப்படிங்கும் பொழுது அதுக்கும் வந்து அது சப்தம்ங்கிற லெவல்ல வந்து உங்களுக்கு வந்து அதுக்கு பரமாக சப்த பிரம்ம ஆத்மாவாக பிரம்மா சதுர்முக பிரம்மா அந்த சப்த பிரம்மஸ்வரூபத்தை எடுக்கும் பொழுது அவரை காட்டிலும் பிரம்மஸ்வரூபம் பரமாத்மாங்கிறவர் ஒருத்தர் இருக்கார் அப்படின்னு சொல்லிடுறார் குவிஸ் விதத்தகா அவர்தான் சர்வத்திர வியாபிச்சு இருக்கக்கூடியவர் பரிபூர்ணகா பிரம்மங்கிறது பரிபூர்ணகா அதுக்கப்புறம் உபபிரம் பலவிதமான சக்திகளுடன் கூடினவர்களாக இருக்கிறார் அந்த இந்திராதி தேவதைகளினுடைய சக்தியுடன் கூடினவராக அந்த பரம்பொருளானவர் பாசிக்கிறார் ஓகே அதுலயும் அவ்வக்த ரூபமாக இருக்கக்கூடியது பிரம்மா பிரம்ம பரபிரம்மஸ்வரூபம் அவர் தான் விததகா எல்லா இடத்துலயும் சர்வ வியாபகனாக இருக்கக்கூடியவர் இண்டிவிஜுவலாக அந்த சக்தி பலவிதமான சக்திகளுடன் கூடின இந்திராதி தேவதைகள் ரூபமாக மேனிஃபெஸ்ட் ஆகிறார் பிரம்மஸ்வரூபமாக இருக்கும் பொழுது அன்மேனிஃபெஸ்ட் ஃபார்ம் இந்திரன் முதலிய ஃபார்ம்ஸ் எடுக்கும் பொழுது அது மேனிஃபெஸ்ட் ஃபார்ம்ஸ் அப்ப வியக்த அவக்தூபமாக பிரம்மஸ்வரூபம் இருக்கிறார் சரியா இந்த பிரம்மாவே படைச்சிருக்கிறதா இப்ப சொல்லி சப்தங்களும் வந்து உங்களுக்கு முதல் பிரம்மா படைச்சது பின்னாடி சொல்லுவார் இது வந்து உங்களுக்கு சனாதன ரூபம்ங்கிறதுனால சப்த பிரம்மா இந்த சப்தத்தினுடைய உற்பத்தி எல்லாம் ஒவ்வொரு தடவையும் உங்களுக்கு ஆகணுங்கறது இல்ல இது நித்யஸ்வரூபம் அது அது முன்னாடியே முதல் முதல் கல்ப ஆரம்பக்கர்ச்சே உங்களுக்கு வந்து அந்த சப்த பிரம்மான்னு அவருக்கு பேரு அந்த சமயத்துல அவர்

இது வந்து தத்துவ சிருஷ்டி வந்து உங்களுக்கு மாயினால வரக்கூடியது பிரகிருதி அவ்வக்தம் அதனால வரக்கூடியது அதுக்கப்புறம் உங்களுக்கு பிரம்மாவனுடைய அந்த பத்மம் ஏற்படும் பொழுது பிரம்மா வந்து ஹி மேனிஃபெஸ்ட் தி ரெஸ்ட் ஆஃப் தி வேர்ல்ட் சோ இது செகண்டரி சிருஷ்டி மாதிரி இது வரலாம் எடுத்துக்கலாம் அப்புறம் பிரஜாபதிங்கிற வேர்டும் பிரம்மாக்கே இங்க வந்து ரெஃபர் ஆகுதா பிரஜாபதி பிராபதி பிரஜாபதிகளுக்கு பிரம்மா கிரியேட் பண்றாருன்னு பிரஜாபதி அவர்கள் வந்து அவாளுக்கே வந்து பத்து பிரம்மாக்கள்னு ஒரு இது பெயரும் இருக்கு அந்த பிரஜாபதிகளுக்கு பிரம்மான்னு ஒரு பேர் இருக்கு அது விஷ்ணு புராணத்துல இருக்கு சோ இங்க வந்து பிரஜாபதிகளுக்கு பிரஜாபதிகளையும் பிரஜைகள் தானே அவர்களுக்கும் பிரதியாக இப்ப பத்தாக இருக்கூடியவர்ங்கிறதுனால கிரியேட்டர்ஸ் கிரியேட்டர் பிரஜா ஆஹ் இது நாரதர் இப்ப பிரம்மாட்ட கேக்குற கொஸ்டினுக்கு ஆன்சரா இல்ல மைத்ரேயர் விதிர சம்பாஷணம் மைத்ரேயர் வித சம்பாஷணம் தான் அப்படின்னு இருக்கு